गुड मॉर्निंग स्टूडेंट्स நாம ஏற்கனவே என்ன செஞ்சோம் அப்படினா சமூகறிவியல் 9வது வகுப்பு சமூகறிவியல் புவியியல்ல மனிதனும் சுற்றுச்சூழலும் நாம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இந்த மனிதனும் சுற்றுச்சூழல்ல மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி நாம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படினா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி அதாவது பரவலை பத்தி நாம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அடுத்து என்ன அப்படினா பொருளாதார நடவடிக்கை இந்த பொருளாதார நடவடிக்கைகள் பத்தி நாம என்ன செஞ்சோம் பார்க்க போறோம் पी एपी अग वो का अब नाटे वो पे अने वह नाम अब उत्पत्ति पगर् नुगर सेवे कुछ नाम चलोम अब सरियाते नाम वो एपड़ी का अब वो अब पगर् उत्पत्ति नुगर सेवे नाम चलोम अब अल्दारम अब चलपे वह मूलपा मुदल उल वेट मर वेल मीन पिड़ल कल वनिम वेल वेला अब मुद्दों अब मूलपा वाहन उत्पत्ति अब अम पारे मूंपत्ति मूं का उत्पत्ति अब मार्ग आरक्षी आलोचने मरकटल पलय कर्त विवरण
உயர்மட்ட முடிவுகளை எடுப்பதும் இது என்னச்சு உள்ளடக்கி காணப்படுகிறது. அப்போ இது இந்த ஐந்தாம் நிலை வந்து எடுத்துக்காட்டாக எதெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா, வணிக அமைப்புகளின் தலைமை அதிகாரிகள், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளில் காணப்படுகின்ற அவர்களை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, வணிக அமைப்புகளின் தலைமை அதிகாரிகளை என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த ஐந்தாம் நிலை தொழில்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அறிவியல் அறிஞர்கள் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கைகள் என்னென்ன கொள்கைகள்லாம் காணப்படுகிறதோ அதை முடிவு செய்பவர்களும் இந்த ஐந்தாம் நிலை தொழிலில் வந்து நினைச்சுக்கிறாங்க, காணப்படுறாங்க. இதை தான் பொருளாதார நடவடிக்கைகளினுடைய வகைப்பாடுகளை பற்றி நம்ம நினைச்சிருந்தோம். இந்த ஐந்து நிலைகள் தொழில்களை பற்றி நம்ம நினைச்சிருந்தோம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்னென்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து காணப்படுகிறது அப்படின்னா, அங்கே வந்து உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு துணை புரியும் அடிப்படை அமைப்பு எது, இந்த சுற்றுச்சூழல் வந்து இணைச்சப்படுதோ ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு எது காணப்படுகிறது அப்படின்னா, உயிரினங்கள் வாழ்வதற்கு துணை புரிய அடிப்படை அமைப்பு எது அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழல் அமைப்பு தான் இணைச்சப்படுது அப்படின்னா அடிப்படை அமைப்பாக இணைச்சப்படுகிறது காணப்படுகிறது. இது உயிரினங்களுக்கு காற்று, நீர், உணவு, நிலம் இதெல்லாம் நினைச்சப்படுது. இந்த உயிரினங்களுக்குன்னா என்னது, எல்லா நம்ம மனிதர்களாகிய நாம் தாவரம் செடி கொடி மற்றும் விலங்குகளை கூட எல்லாத்தையுமே நினைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம். இது நினைச்சப்படுகிறது அழிக்கப்படுகிறது. எது இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து நினைச்சப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இது வந்து மனிதனின் தீவிர தொழில்மயமாக்கல் சுற்றுச்சூழல் பெரிதும் நினைச்சப்படுது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது. அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அல்லது பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னா, நம்ம மனிதர்களாகிய நாம் தான் அந்த பிரச்சனையை வந்து நினைச்சிரோம் மேற்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். அப்போ அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு துணை புரிய அடிப்படையாக அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு நினைச்சிரோம் மேற்கொள்கிறோம். அப்போ இது உயிரினங்களுக்கு என்னெல்லாம் அளிக்கப்படுகிறது அப்படின்னா, காற்று, நீர், உணவு, நிலம் இதெல்லாம் நினைச்சப்படுது உயிரினங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் வந்து நினைச்சப்படுது அப்படின்னா அளிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மூலமாக மனிதனின் தீவிர தொழில்மயமாக்கலால் சுற்றுச்சூழல் வந்து பெரிதும் நினைச்சப்படுது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது. அப்போ அந்த சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னா நம்ம மனிதர்கள் தான், சரியா? அப்போ அந்த மனிதர்கள் அப்போ அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியது என்னது அப்படின்னா காடுகளை அழித்தல் ஒன்று. ரெண்டு என்ன அப்படின்னா காற்று, நிலம், நீர், ஒளி போன்றவற்றை மாசுடைதல். அதுக்கப்புறம் நகரமயமாதல். அப்புறம் நீர் விசையினால் முறிவு. அப்புறம் கழிவு அகற்றுதல். இந்த மாதிரி நினைச்சப்படுது அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய பிரச்சனைகள் வந்து நினைச்சப்படுறது காணப்படுகிறது. அப்போ சுற்றுச்சூழலுடைய பிரச்சனைகள் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னென்ன பாதிப்புகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மனிதர்கள் நாம் நினைச்சிரோம் காடுகளை வெட்டி அழிக்கிறோம். அப்புறம் காற்று, நிலம், நீர், ஒளி போன்றவற்றை மாசடைய செய்கிறோம். அப்புறம் நகரமயமாதல் இதை நம்ம நினைச்சிரோம் மேற்கொள்கிறோம். அப்புறம் நீர்மை விசையினால் முறிவு, கழிவு அகற்றுதல் இந்த மாதிரி என்ன அப்படிங்கிறது அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய பிரச்சனைகள் வந்து என்ன அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் காடுகள் அழித்தல். இப்போ காடுகள் அழித்தல் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா காடுகளை எப்படி அழிக்கப்படுகிறது அப்படின்னா, காடுகளை அழித்தல் என்பது மக்கள் தங்களின் பிற பயன்பாடுகளுக்காக காடுகளில் உள்ள மரங்களை நிரந்தரமாக இணைச்சிறாங்க அப்படின்னா வெட்டி எடுத்து நிலத்தை பதப்படுத்தி இணைச்சிறாங்க அப்படின்னா பயன்படுத்துவதாக காணப்படுகிறது.
அதாவது என்ன அப்படினா மனிதர்களாகவே நாம் அந்த காடுகளை ஏன் அந்த மரங்களை வெட்டி அழிக்கிறோம் அப்படினா நமக்கு தேவையானத நம்ம நினைச்சறோம் அப்படினா ஒரு நிலம் இருக்கு தரிசு நிலம் இருக்கு அப்படினா அந்த தரிசு நிலத்துல நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படினா அதை வெட்டி நம்ம நினைச்சறோம் அப்படினா உணவு பயிரிடுவதற்காக அந்த மரங்களை நம்ம நினைச்சோம் வெட்டுவோம் அப்ப அந்த மரங்களை வெட்டும் பொழுது அங்க வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படினா நம்மளுடைய தேவைகள் மனிதர்களாகவே நாம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி அதாவது अलिपुम वरची मणम इलतल उलगमयल पावन व्रीवल पनी उल वरची मण बलम इलेतल उल உலக வெப்பமயமாதல் பாலைவனங்கள் விரிவடைதல் நீர் வளம் குறைதல் பனி உருவாகுதல் கடல் மட்டம் உயர்தல் ஓசன் படலத்தில் உள்ள ஓசன் செறிவு குறைதல் இந்த மாதிரி என்ன செய்யப்படுது அப்படினா நிறைய பல பிரச்சனைகள் வந்து என்ன செய்யப்படுது பலவிதமான விளைவுகள் இந்த காடுகளை அழிக்கிறதுனால என்ன செய்யப்படுது ஏற்படுகிறது அப்ப உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகளின் புவி உச்சி மாநாடு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படினா கேபி 1992 எந்த ஆண்டு ஏற்பட்டது 1992 ஐக்கிய நாடுகளினுடைய புவி உச்சி மாநாடு என்ன செய்யப்பட்டது அப்படினா நடத்தப்பட்டுள்ளது இதில பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ டி ஜெனிரோ நகரில் கூட்டப்பட்டுள்ளது அதாவது எந்த நாட்டில கூட்டப்பட்டது அப்படினா பிரேசில் ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கற நாட்டில என்ன செய்யப்படுது நகரில கூட்டப்பட்டுள்ளது சரியா இதன் மூலமாக தான் நம் நாட்டில் கலந்து கொண்ட உறுப்பு நாடுகள் கரியன் மில வாயு மீத்தேன் பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றும் அளவை குறைத்து உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக அனைத்து காரணிகளையும் தவிர்க்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது என்ன அப்படினா அந்த உலக வெப்பமயமாவதற்கும் மற்றும் அதனுடைய அனைத்து விதமான காரணிகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படின் என்பதற்காக என்ன செய்யப்படுது உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகளுடைய புவி உச்சி மாநாடு 1992 ஆம் ஆண்டு என்ன செய்யப்படுது பிரேசில் மாநாட்டில் உள்ள ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கற ஒரு மாநாட்டல என்ன செய்யப்படுது அப்படினா அந்த புவி உச்சி மாநாடு கூட்டப்பட்டுள்ளது இதன் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படினா நிறைய அந்த உறுப்பு நாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படுது அப்படினா கலந்து கொள்ளப்பட்டது இதன் மூலமாக என்ன செய்யப்படுது அந்த கரிமல வாயு மற்றும் மீத்தேன் பசுமை குடி வாயுக்கள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படினா வெளியேறும் அளவை குறைத்து உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக அனைத்து காரணிகளையும் என்ன செய்யணும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யப்பட்டது அது வந்து கூட்டப்பட்டுள்ளது சரியா அடுத்து நாம பார்த்தோம் அப்படினா காடுகளை பாதுகாத்தல் அடுத்து நாம பார்க்கும் பொழுது காடுகளை பாதுகாத்தல் அந்த காடுகளை வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படினு நினைச்சறாங்க அப்படினா நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப அந்த காடுகளை பாதுகாக்கணும் அப்படினா மர வெட்டுதலை முறைப்படுத்துவதன் மூலம் காடுகளை பாதுகாக்க முடியும் அதாவது என்ன அப்படினா நம்ம மர வெட்டறோம் அப்படினா இப்ப நம்ம நம்மளுடைய தேவைக்கு நினைச்சோம் அப்படினா வேற இப்ப மரம் வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே நினைச்ச அப்படிங்கறது பயன்படுத்தப்படுகிறது அத முறைப்படுத்தி நம்ம நினைச்சோம் அப்படினா அந்த மரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் அந்த வெட்டுதலை பயன்படுத்தணும் அப்படினா அது என்ன செய்யும் அப்படினா அந்த காடுகளை பாதுகாக்க நம்மால நினைச்சோம் முடியும் இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படினா தொடர் கண்காணிப்பு மூலமும் மனித நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்துவது மூலமும்
பலமுன்ற வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை என்னச்சப்படுது அளிக்கப்பட்டுள்ளது அது என்ன விளக்கம் அப்படினா பலமுன்ற வளர்ச்சி என்பது எதிர்கால சன்னதியரின் தேவைக்கான வளையிருப்பை உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாகும் அதாவது என்ன அப்படினா இந்த பலம் குன்றா வளர்ச்சியை வந்து என்ன அப்படினா எதிர்காலத்துல காணப்படுகின்ற சன்னதியருக்கு அந்த சன்னதியருக்கு தேவையான வளையிருப்பை வந்து நம்ம என்ன செய்யணும் உறுதி செய்வதோடு அதாவது நம்மளோட என்ன செய்ய கூடாது அந்த வளத்தை நம்ம என்ன செய்ய கூடாது விட்டு இப்ப காடுகள் இருக்கு அப்படினா நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்வோம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நம்ம அழிச்சிட்டு போயிடும் ஆனால் நம்ம பின்னாடி வருகின்ற அந்த சன்னதியிற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உறுதியோடு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்போ நம்ம நமக்கு பின்னாடி வருகின்ற அந்த சன்னதியிற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேவையை வந்து என்ன செய்யணும் ஒரு வன இருப்பை வந்து என்ன செய்யணும் உறுதி செய்வதோடு மட்டுமில்லாமல் நிகழ்கால தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுறாங்க த பிராண்ட்லோ அப்படின்ற குழு வந்து என்னச்சு அப்படிங்கிறது விளக்கத்தை அளித்து உள்ளது அப்புறம் வளம் குன்றா வளர்ச்சியை அடைவதற்கு பொருளாதார வளர்ச்சி வந்து சமுதாய கூறு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய இந்த மூன்று முக்கியமான அடிப்படை காரணங்களை ஒன்றிணைப்பது ஒரு அவசியமாக என்னச்சு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுகிறது அதாவது இந்த வளம் குன்றா வளர்ச்சியை அடைவதற்கு ஒன்னே பொருளாதார வளர்ச்சி ரெண்டு சமுதாய கூறுகள் மூன்று என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த மூன்று என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு அடிப்படை காரணியாக என்ன செய்யப்படுகிறது இந்த வளம் குன்றா வளர்ச்சியை ஒன்றிணைப்பது ஒரு அவசியமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது அப்போ இந்த கூறுகள் வந்து எந்த கூறுகள் இந்த மூன்று கூறுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவதாக என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது அதன் மூலம்தான் தனி மனிதனின் மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் அதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும் தனி மனிதனுடைய வளர்ச்சியை என்ன செய்ய முடியும் உறுதி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிடோம் பார்க்குறோம் அப்போ உண்மையான வளம் குன்றா வளர்ச்சியை அடைய வேண்டுமென்றால் அதாவது உண்மையான வளர்ச்சியை நம்ம அடைய வேண்டுமென்றால் அதற்கு என்ன காணப்படணும் அப்படின்னா சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு சம அளவு முக்கியத்துவம் அளிப்பது அவசியமாகும் அதாவது என்ன அப்படின்னா உண்மையான வளர்ச்சியை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னா அதுக்கு எதற்கு அவசியமாக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா சம அளவு என்ன செய்யணும் அப்படின்னா சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு என்ன செய்யணும் சம அளவு முக்கியத்துவம் வந்து என்ன செய்யணும் அவசியமாக காணப்பட வேண்டும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வளம் குன்றா சமூக வளர்ச்சி அடுத்து நம்ம பார்த்தது வளம் குன்றா சமூக வளர்ச்சியை பற்றி என்ன செய்யணும் பார்க்குறோம் அந்த வளம் குன்றா சமூக வளர்ச்சியை வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா இதில் ஒரு திறன் வாய்ந்த குடும்பம் சமூக நிறுவனம் நாடு சமூக நல்லிணக்கத்திற்காக திறம்பட்ட வளர்ச்சிக்காகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் சிறப்பாக இயங்குவதே வளம் குன்றா வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அதாவது என்ன அப்படின்னா அந்த வளம் குன்றா வளர்ச்சி எப்படி சமூக வளர்ச்சி எப்படி காணப்படுகிறது அப்படின்னா அந்த திறன் வாய்ந்த குடும்பம் அதுக்கப்புறம் சமூகம் நிறுவனம் மற்றும் நாடு சமூக நல்லிணக்கத்திற்காகவும் திறம்பட வளர்ச்சிக்காகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் சிறப்பாக இயங்குவதே வளம் குன்றா சமூக வளர்ச்சி என்று அழைக்கின்றோம் அப்போ இந்த சமூக வளர்ச்சியை எப்படி காண நம்ம எப்படி அழைக்கின்றோம் அப்படின்னா போர்கள் தொடர்ச்சியான ஏழ்மை பரந்து பட்டு காணப்படும் அநீதி மற்றும் குறைந்த கல்வி விதம் ஆகியவை நிலைப்படுத்தப்படாத வளர்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமூகத்திற்கான அடையாளமாக என்ன அப்படிங்கிறது காணப்படுகிறது அதாவது என்ன அப்படின்னா அங்கே காணப்படுகின்ற அந்த அனுதிகள் மற்றும் அங்கே வந்து காணப்படுகின்ற போர்கள் இதன் மூலமாக என்ன அப்படிங்கிறது அப்படின்னா அந்த வளம் குன்றா சமூக வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலமாக தான் அந்த வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது அல்லது ஒரு அடையாளமாக என்ன அப்படிங்கிறது காணப்படுகிறது அப்போ ஒரு அரசாங்கத்தின் சமநிலை திறன் என்பது அண்டை நாடுகளுடன் கொண்டுள்ள அமைதியான பரஸ்பர நல்லுறவுக்கு அதே வேளையில் குடிமக்களின் தேவைகளை சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பூர்த்தி செய்ய நிலைநிறுத்தப்பட்ட வளர்ச்சியை தான் உருவாக்குவதாகும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு
நாட்டோட நல்லுறவு நம்ம மேற்கொள்ளும் பொழுது அங்க வந்து என்ன அப்படினா ஒரு அமைதியான சூழ்நிலையில வந்து என்ன செய்யணும் மேற்கொள்ள வேண்டும் அத மாதிரி குடிமக்களுடைய தேவைகளை நம்ம என்ன செய்யணும் அங்க வந்து சம அளவோட என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் அப்படி இருந்தா தான் நம்ம என்ன செய்யணும் வளம் குன்றா சமூக வளர்ச்சியை நம்ம என்ன செய்யலாம் உருவாக்க முடியும் அப்படினு நினைச்சறாங்க சொல்றாங்க அப்ப அந்த வளம் குன்றா சமூக வளர்ச்சியை வந்து ஒரு குடும்பம் ஒரு நிர்மணம் மற்றும் அங்க வந்து காணப்படுகின்ற சமூக நல்லிணக்கம் எப்படி அங்க வந்து செயல்படுகின்றனோ அதே போல தான் என்ன செய்யணும் அப்படினா அந்த வளம் வளம் குன்றா வளர்ச்சி சமூக வளர்ச்சியை நம்ம என்ன செய்யணும் ஒரு ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம அந்த சமூக வளர்ச்சி எப்படி காணப்படுகிறது அப்படினா போர்கள் மூலமாகவும் மற்றும் அந்த அநீதி மூலமாகவும் அதை நம்ம என்ன செய்யலாம் ஒரு அடையாளமாக கண்டு கொள்ளலாம் அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படினா அந்த போர் சண்டைகள் மற்றும் ஒரு நல்ல செயல்கள் இல்லாத காரணத்தினால தான் அந்த சமூக வளர்ச்சி வந்து என்ன செய்யப்படுகிறது குறையப்படுகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்போ அங்கே வந்து போர்கள் அமைதியான முறையில் மேற்கொள்ளும் பொழுது சமநிலை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அங்கே வந்து மேற்கொள்ளும் அதே வேளையில் நம்மளுடைய பாதிக்காத அளவுக்கு மனிதர்களாகிய நாம் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அதை பாதிக்காத அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வளம் குன்றா வளர்ச்சி சமூக வளர்ச்சியை என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் அல்லது உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சியை பத்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இந்த வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி காணப்படுது அப்படின்னா பூமியில் வாழும் மக்கள் தங்களுடைய தேவைக்கு அதிகமான வளங்களை பயன்படுத்துகிறார்கள் அதாவது என்ன அப்படின்னா பூமியில வாழ்கின்ற மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான அதிகமான பொருட்களை வந்து அல்லது வளங்களை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறார்கள் அது எப்படி அப்படின்னா சிறந்த பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சியை அடையலாம் அதாவது என்ன அப்படின்னா இதுல வந்து சிறந்த பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சியை என்ன செய்யலாம் அடையலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கறோம் ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் சமநிலையும் பொருளாதார வளர்ச்சியும் உறுதி செய்யப்படுகிறது இதத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நினைச்சிரோம் பார்க்குறோம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சி இந்த வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சியை மூணாவது நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம் இதுல வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்பது வந்து வரையறுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தரத்தின் அளவை உறுதி செய்தல் மற்றும் மனித இனத்திற்கு தேவையான தரமான இயற்கை வளங்களை தொடர்ந்து அளிக்கக்கூடியதாக இது என்ன செய்யப்படுகிறது இந்த வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சி வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது அல்லது அளிக்கப்படுகிறது எப்போதெல்லாம் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்க்க முடியுமோ அப்போதெல்லாம் தவிர்க்க சுற்றுச்சூழல் அந்த சுற்றுச்சூழலை வந்து நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் இந்த வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சியை நம்ம என்ன செய்யணும் மேற்கொள்ளலாம் இல்லாட்டா என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது எப்போதெல்லாம் சுற்றுச்சூழல் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்க்க முடியுமோ அப்போதெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்போதெல்லாம் அந்த சுற்றுச்சூழலை நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுறாங்க அந்த வளம் குன்றா சுற்றுச்சூழலினுடைய வளர்ச்சி நமக்கு என்ன செய்யப்படுகிறது தெளிவாக காட்டப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வளம் குன்றா நிலை அவசியமானது ஏன் இந்த வளம் குன்றா நிலை அவசியமானது ஏன் அப்படின்னா இயற்கை வளங்களையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களையும் தொடர்ந்து தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினால் எதிர்கால சன்னதிக்கு கிடைக்காமல் தவிர்த்து விடும் அதாவது என்ன அப்படின்னா தீர்ந்து விடும் எப்படி அங்க வந்து தீர்ந்து விடப்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய அதாவது இயற்கை வளங்களை வந்து இயற்கை வளங்களையும் மனிதனுக்கு அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களையும் இயற்கை வளங்கள் இப்போ அந்த அவசியம் என்ன அப்படின்னா வளம் குன்றா நிலை அவசியமானது ஏன் அப்படின்னா அங்க வந்து இயற்கையான வளங்களையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களையும் தொடர்ந்து தேவைக்கு அதிக பயன்படுத்தினால் எதிர்கால சன்னதியிற்கு அங்கே கிடைக்காமல் என்ன செய்யும் தீர்ந்து விடும் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது இந்த வளம் குன்றா நிலை வந்து என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இந்த புவியை அதன் வளங்களையும் நாம்
மக்களையும் பாதுகாத்து அவற்றை எதிர்கால சந்ததிக்கு வளம் பொன்ற நிலையில் அளிக்க வேண்டும். அதாவது என்ன அப்படினா அந்த புவியினுடைய வளங்களையும் அதுக்கப்புறம் என்ன அப்படினா அந்த புவியினுடைய வளங்கள் இருக்கல அதையும் நம் மக்களை பாதுகாக்க அவற்றை எதிர்கால சந்ததிக்கு அதாவது என்ன புவியினுடைய வளங்களை நாம் என்ன செய்யணும் அப்படினா பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மக்களை வந்து என்ன செய்யணும் பாதுகாத்து அவற்றை எதிர்கால சந்ததியிற்கு என்ன செய்யணும் அப்படினா வளங்குன்ற நிலை வளர்ச்சியை நாம் என்ன செய்யணும் அளிக்க வேண்டும். அப்போ அந்த வளங்களை பாதுகாத்தல் மூலமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்ன செய்யணும் மேற்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா வளங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படினா பாதுகாக்க வேண்டும். அப்போ பாதுகாக்க வேண்டும் அப்படினா அந்த வளங்குன்ற வளர்ச்சி நிலையை வந்து என்ன செய்யணும் ஒரு விழிப்புணர்வை வந்து என்ன செய்யணும் ஏற்படுத்த வேண்டும். அப்போ இதன் மூலமாக என்ன செய்யணும் அப்படினா நிறைய நம்ம என்ன செய்யணும் அந்த வளங்குன்ற வளர்ச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோமோ அப்போதெல்லாம் என்ன செய்யணும் உண்மை நிலையை புரிந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதிர்கால சந்ததிகளுக்கு என்ன செய்யணும் வழங்க கடமைப்பட்டுள்ளோம். அதாவது என்ன அப்படின்னா அந்த வளங்குன்ற வளர்ச்சியை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு மக்களும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துகின்றோமோ இல்லையோ ஆனால் அந்த வளங்குன்றா வளர்ச்சியை வந்து உண்மை நிலையோடு என்ன செய்யணும் அப்படின்னா மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டோம் அப்படின்னா நாம் அந்த சன்னதிகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வளங்குன்ற நிலையை என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம். அப்போ ஏற்படும் பொழுது அங்கே என்ன பின்னாடி வருகின்ற அந்த சன்னதிற்கு சன்னதியினருக்கு என்ன செய்யலாம் அந்த வளங்குன்றா வளர்ச்சியை வந்து என்ன செய்யலாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வளங்குன்ற நிலை அவசியமானது ஏன் அப்படின்னா பின் வருகின்ற சன்னதிக்கு அதை நம்ம என்ன செய்யணும் அந்த வளங்குன்ற வளர்ச்சியை வந்து என்ன செய்யணும் மேற்கொள்ள வேண்டும். அந்த பின் சன்னதிக்கு நம்ம என்ன செய்யணும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சு அப்படியே சொல்லப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படின்னு நினைச்சுலாம் பார்த்தோம். அந்த மனிதனும் சுற்றுச்சூழலும் பொருளாதார நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகள் வகைப்பாடுகள் என்ன அப்படின்னா ஒரு 5 வகைப்பாடுகளை பற்றி நம்ம நினைச்சோம்னா பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா காடுகளை அழித்தல், காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் விளைவுகள், காடுகளை நம்ம பாதுகாத்தல், அப்புறம் வளங்குன்ற வளர்ச்சி. இந்த வளங்குன்ற வளர்ச்சி எப்படி காணப்படுகிறது? இதில் வளங்குன்ற சமூக வளர்ச்சி, வளங்குன்ற பொருளாதார வளர்ச்சி, வளங்குன்ற சுற்றுச்சூழல் வளர்ச்சி, வளங்குன்றா நிலை அவசியமானது ஏன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த பாடத்தில் நினைச்சுன்னா பார்த்தோம். அடுத்த கிளாஸில் மீண்டும் வேறு பாடத்தை பற்றி நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். சரியா? ஓகே.